தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரம் தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையின் அடிப்படையில் 21 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு பரிந்துரைத்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரம் தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையின் அடிப்படையில் 21 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு முடிவெடுத்திருக்கிறது. தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்த விவகாரம் தொடர்பாக அருணா ஜெகதீசன் ஆணையின் தலைமையில் விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் அதன் அறிக்கையின் அடிப்படையில் 21 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்கள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018 போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை நடத்தியது அந்த துப்பாக்கி சூட்டினால் 13 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. அதே போல ஆணையத்தின் அந்த புலன் விசாரணை பிரிவு அளித்த அறிக்கை மற்றும் தமிழக அரசு அளித்த அந்த அறிக்கை அடிப்படையில் இந்த வழக்கை தேசிய எதிர்ப்புதான் தற்போது மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் அளித்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தமிழக தலைமை வழக்கறிஞர் ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செய்தார். அதன் பின்னர் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அளித்த அந்த அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது மாவட்ட ஆட்சியராக இருந்த வெங்கடேஷ், தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ் குமார் யாதவ், மாவட்ட எஸ்பியாக இருந்த கபில்குமார் சரத்கர், துணை வட்டாரத்தில் இருந்த சேகர் உள்ளிட்ட 21 பேருக்கு எதிராக தற்போது நடவடிக்கை துவங்கப்பட்டுள்ளதாக தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போதைய மாவட்ட ஆட்சியர், காவல்துறையை சேர்ந்த 17 பேர், வருவாய்த்துறையை சேர்ந்த 3 பேர் என 21 பேருக்கு எதிராக நடவடிக்கை துவங்கப்பட்டுள்ளதாகவும் அப்போது தமிழக அரசு விளக்கம் அளிக்கப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்தவரைக்கும் துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ அந்த செய்துள்ள அந்த வழக்கின் நிலை தற்போது என்ன என்ற கேள்வி எழுப்பினார்கள். ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி மீது மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ஒரு கேள்வி இன்று நீதிமன்றம் எழுப்பியது. குற்றச்சாட்டுக்கு உள்ளான அதிகாரி இன்னும் பணியில் நீடிக்கிறார்களா அல்லது ஓய்வு பெற்று விட்டார்கள் என்பது குறித்தும் தற்போது தமிழக அரசு முறையாக அந்த பதில் மனுவில் தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், அரசு தரப்பு தாக்கல் செய்த அறிக்கையில் இடம்பெற்றிருந்த காவல்துறை அதிகாரிகள் குறிப்பாக சைலேஷ் குமார் யாதவ் ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் பிரச்சனையில் ஏற்பட்டபோது திறமையாக கையாண்டு நீதிமன்றத்தை சமூகமாக செயல்பட செய்தவர் என்றும் அவர் எப்படி இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானார் என்ற கேள்வி எழுப்பினார்கள். எனவே இத்தொடர்பாக உரிய பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணை மீண்டும் டிசம்பர் 11 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.